வணக்கம், நான் தான் உங்க அப்துல். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைனால எந்த எபிசோடுமே கிடையாது. ஸோ ப்ரொமோ வாட்சும் போடுவாங்க, நாளைக்கு எபிசோடோட ப்ரொமோ வந்து போடுவாங்க அப்படின்னு சொல்லி நானும் ரொம்ப வந்து வெயிட் பண்ணி பார்த்தேன். சித்திட்டுவோட ப்ரொமோ போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சன் டிவியே பார்த்துருந்தோம். பார்த்தா வந்து ப்ரொமோ எதுவும் வந்து போடவே இல்லை. அண்ட் ரீசெண்டாக வந்து பாத்தீங்கன்னா சன் டிவில இருந்து, அதாவது சன் டிவி சேனல்ல வந்து சித்தி டூவோட ப்ரொமோ வந்து அவ்வளோ டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க. இப்ப ரீசெண்டா ஃப்ரைடே எபிசோடுக்கு வந்து, அதாவது சாட்டர்டே எபிசோடுக்கு வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து எதுவும் அவங்க வந்து பண்ணல மோஸ்ட்லி. ஸோ அதனால வந்து நம்மளே ஒரு ப்ரெடிக்ஷன் மாதிரி என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து ஒரு கெஸிங் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ வந்து பண்ணது. அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இது மாதிரி சித்தி டூவோட ப்ரொமோ ரிவ்யூ வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரொமோ வந்து கண்டிப்பா சன் டிவி தரப்புல இருந்து யூடியூப்ல அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு கிடைச்சிச்சுன்னா நான் கண்டிப்பா வந்து நான் ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஸோ அப்படி இல்லாட்டி நீங்க வந்து சன் டிவி அந்த சேனல்லயே வந்து பாத்துக்கலாம். அண்ட் இன்னைக்கு இந்த ப்ரொமோல, அதாவது திங்கக்கிழமை அடுத்த வாரத்துல வந்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டா பார்க்க போறோம். அண்ட் இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ, கவின் என்பவோட போட்டோ வந்து ரொம்ப வைரல் ஆயிருக்குனே சொல்லலாம். அதான் நீங்க வந்து வெளியே பார்த்துருப்பீங்க. அதாவது கவினும் வெண்பாவும் வந்து ஒரு ஒரு ஓட்டோல இருந்து அப்படியே எட்டி பாக்குற மாதிரி ஒரு சீன் இருந்துச்சு. ஸோ அந்த சீனோட போட்டோவை தான் நீங்க வந்து பாத்திருப்பீங்க வெளியே. அண்ட் அதை பார்த்துட்டே வந்து செம கியூட்டா இருந்தாங்க ரெண்டு பேருமே. அந்த கியூட் ஸ்மைலோட பார்க்கவே செமையா இருந்துச்சு. அண்ட் எந்த சீன் அண்ட் எதுக்காக அந்த சீன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தெரிய வரல. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா யாழ் நீ வந்து ஒரு வீடியோ வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து போட்டிருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி நான் அதை பத்தி சொல்லியிருப்பேன். அந்த செட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெசார்ட் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லலாம் அவங்க போட்டிருந்த அந்த வீடியோ. ஸோ இதுதான் அந்த வீடியோ. அண்ட் அந்த ரெசார்ட் அந்த செட்டப்ல வந்து இருக்கு. ஸோ அது எதுக்காக அந்த இடத்துல போய் ஷூட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஒருவேளை கவின் வந்து வெண்பாவை அந்த ரெசார்ட்டுக்கு வந்து கூப்பிட்டு போயிருக்காரா, அண்ட் கவினும் யாழ்னியும் அந்த இடத்துக்கு போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லி இன்னும் கன்ஃபார்மா தெரியல. ஸோ அதுல வந்து கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் வந்து இருக்கும். ஒருவேளை கவின் வந்து வெண்பாவை கூப்பிட்டு போயிருந்தா யாழ்னி வந்து அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா ஏதோ ஒரு சீன் வந்து அந்த ரெசார்ட் மாதிரி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஒரு இடத்துல வந்து எடுத்திருக்காங்க. அது வந்து கூடிய சீக்கிரமே வந்து நம்மளுக்கு வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது. ஸோ அந்த எபிசோட் வந்து நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா அந்த லொகேஷன் வந்து செமையா இருந்துச்சு அந்த வீடியோல பார்க்கும்போது. அண்ட் இன்னொரு பக்கம் மெயினான விஷயம் வந்து அடுத்த வாரம் ஃபுல்லாவே வந்து மேக்சிமம் வந்து சாரதா எப்படியாச்சும் சண்முகத்தை எப்படியாச்சும் வெளியே கூட்டு வரணும் அப்படிங்கறதுலதான் கொண்டு போவாங்க. அந்த மாதிரி தான் எபிசோட் வந்து போறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம்னே சொல்லலாம் அடுத்த வாரத்துல. அண்ட் எப்படி வந்து கூட்டு வருவாங்க பாத்தீங்கன்னா, ஒரு விஷயம் வந்து எப்படியாச்சும் தன்னோட தெரிஞ்சவங்க யாரையாச்சும் வச்சு சாரதா வந்து கூட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் இன்னொரு பக்கம் மெயின் வந்து எப்படியாச்சும் இது மாதிரி சண்முகம் அந்த கஞ்சா வந்து கடத்தல அப்படின்னு ப்ரூவ் பண்ணாதான் வந்து அவங்க வெளியே விடுவாங்க. சோ அது வந்து ஒரு விஷயம். அதை ப்ரூவ் பண்றதுக்கு ஒரே ஒரு வழி வந்து யாழ்னி போன்ல இருக்க அந்த ஒரே ஒரு போட்டோ தான். அது வந்து கண்டிப்பா சண்முகம் வந்து எப்படியாச்சும் சாரதாட்ட வந்து சொல்லுவாங்க இது மாதிரி யாழ்னி வந்து நான் அன்னைக்கு வந்து அந்த பொம்பளைய வந்து பார்க்கும்போது அந்த பொம்பளை வந்து யாழ்னி கூட வந்து போட்டோ எடுத்துக்கிட்டா. சோ யாழ்னி எப்படியாச்சும் பிடிச்சா கண்டிப்பா நான் வந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் வந்து சாரதாட சொல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அண்ட் அப்படி ஒருவேளை சொல்லிட்டாங்கன்னா சாரதா வந்து யாழ்னிய புடிச்சு அந்த போட்டோ எல்லாம் எடுத்து போலீஸ்ட ஒப்படைச்சு அந்த பிரெக்னென்ட் லேடியை வந்து புடிச்சிருவாங்க. சோ அது மூலியமா உண்மையெல்லாம் வெளியே வந்துடும். அப்படி உண்மை வந்து வெளியே வந்துச்சுன்னா மல்லிகா வந்து மாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. அண்ட் அப்படி மாட்டினானா கண்டிப்பா வந்து அவங்க எப்பயும் போலவே முதல்ல வந்து எஸ்கேப் ஆன மாதிரியே வேற யாரையாச்சும் ஆள் காமிச்சு அப்படியே அவங்க வந்து எஸ்கேப் ஆயிருவாங்க. சோ அதுல வந்து பெரிய விஷயம் இல்ல. ஆனா கண்டிப்பா வந்து மாட்டுவாங்க. சோ அது வந்து ஒரு முக்கிய புள்ளியா இருக்கும். அண்ட் இன்னொரு பக்கம் இவங்க யாழ்னி வந்து அந்த பிரெக்னென்ட் லேடி கூட இருந்து போட்டோ எடுத்துக்கிட்டனால ஒரு பெரிய விஷயம் வந்து நடக்கலாம். அதாவது நீயும் இதுக்கு உடந்தையா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ல இருந்து யாழ்னியை கைது பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அப்படி கைது பண்ணா கூட கொஞ்சம் சாரத மேல யாழ்னிக்கு வந்து கோவம் வரும். சோ அது நடக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமை எபிசோட்ல வந்து கவின் வந்து செம்மையா மாஸ்க் அமைச்சிருந்தாருன்னே சொல்லலாம். சோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பாராட்டியிருந்தாங்க. ரொம்ப நாள் கழிச்சு கவினை வந்து ஒரு ஹீரோவா நாங்க வந்து பார்த்து ஃபீல் பண்ணோம். இவ்வளவு நாள் வந்து எல்லாத்தையும் மறைச்சுக்கிட்டு அமைதியா இருந்துகிட்டு எதுலையுமே வந்து அந்த வீரத்தனத்தை காமிக்காம அப்படி இருந்ததே நம்ம பார்த்து பழகிட்டோம். இன்னைக்கு வந்து அப்படியே மாஸ்க் அமைச்சிருந்தாரு கவின் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாராட்டி இது மாதிரியே எப்பயும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. சோ அந்த மாஸ்க் காமிச்சதுக்கு முதல் காரணமே வந்து வெண்பா கழுத்துல இருந்த அந்த தாலியை வந்து கவின் பார்த்தது தான். சோ அதுதான் வந்து முதல் காரணம். அப்படி இல்லாட்டி அவர் வந்து கொஞ்சம் தயங்கி தயங்கி தான் வந்து இவங்கள்ட்ட, அதாவது நந்தினிட்ட வந்து பேசியிருப்பாங்க. அண்ட் அந்த சீனை வந்து பார்த்தனே வந்து செம ஃபயரா இருந்துச்சு நந்தினி கிட்ட
கவின் வந்து பேசின அந்த சீன். சோ முக்கியமான விஷயங்கள் வந்து என்னென்ன பேசியிருந்தாருன்னா, சமய திட்டிருப்பாரு இந்த மாதிரி நீங்க வந்து இதுக்கப்புறமும் இதே மாதிரி பண்ணிருந்தீங்கன்னா உங்களை வந்து திருஷ்டி பூசணிக்க மாதிரி போட்டு உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சமய திட்டிருப்பாரு. சோ அது வந்து செம்ம மாசா இருந்துச்சு. அண்ட் ஒரு பக்கம் வந்து இவங்க நந்தினியா வந்து பயந்துட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். என்ன இவனுக்கு எங்க இருந்துடா இவ்வளவு தைரியம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கே வந்து ஒரு பக்கம் புரியல. அதுக்கப்புறம் தான் யாங்கிட்ட அதெல்லாம் போட்டு கொடுத்தது. சோ அது வந்து ஒரு பக்கம். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து மெயின் சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா, கவினோட போன்ல வந்து பாத்தீங்கன்னா வெண்பா கூட ரெண்டு போட்டோ எடுத்த மாதிரி ஒரு செல்ஃபி இருக்கு, செல்ஃபி போட்டோ. சோ அதை வந்து யாழ் நீ பாத்தாங்கன்னா இன்னும் வந்து டேஞ்சர். ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த செல்ஃபி எடுக்கும் போது வெண்பாவோட கழுத்துல வந்து அந்த தாலி கயிறு வந்து தொங்கிட்டு இருந்துச்சு. சோ அதை வந்து நோட்டீஸ் பண்ணாம வெண்பா வந்து அந்த போட்டோக்கு வந்து போஸ்ட் கொடுத்துறாங்க. அண்ட் கவினும் வந்து அப்படியே இழுத்து பிடிச்சு போட்டோ வந்து எடுத்துறாரு அந்த செல்ஃபிய. ஒருவேளை அந்த போன் நம்பர் செக் பண்ண மாதிரியே யாழ் நீ வந்து அந்த போட்டோவையும் செக் பண்ணாங்கன்னா பெரிய ட்விஸ்டா இருக்கும். கண்டிப்பா வந்து வெண்பா வந்து கழுத்துல தாலி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தாலே வந்து அவருக்கு தெரிஞ்சிடும். வெண்பா வந்து கவின் தான் கல்யாணம் பண்ணிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு செம கோபம் ஆயிடுவாங்க யாழினி. அப்படி ஒருவேளை தெரிஞ்சிருச்சுன்னா ஏதாச்சும் பழி வாங்குறதுக்காகவும் அண்ட் அந்த சாமி கிட்ட கூட யாழினி வந்து வேண்டி இருப்பாங்க இது மாதிரி ஏதாச்சும் ஆச்சுன்னா நான் அவளை கொல்ல கூட தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவை வந்து அது மாதிரி சொல்லியிருப்பாங்க அந்த கோயில்ல. சோ அதனால அந்த போட்டோவை பாத்தீங்கன்னா பெரிய டேஞ்சர் வந்து வெண்பாவுக்கு வந்து காத்திருக்கு. சோ அதை வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம் அந்த போட்டோ வந்து பாக்குறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கண்டிப்பா அந்த போட்டோ வந்து ஒரு மெயின் ரோல் வந்து பிளே பண்ணும்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த சீன்லயே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃபி எடுக்கிற மாதிரி வந்து ஒரு போட்டோ வந்து காமிப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த சீனே வந்து பாத்தீங்கன்னா அந்த தாலியை வந்து போக்கஸ் பண்ணி ஒரு போட்டோல வந்து காமிப்பாங்க. சோ அதனால கண்டிப்பா அந்த போட்டோ வந்து ஒரு மெயின் ரோல் வந்து பிளே பண்ணும். அதை யாராச்சும் பார்ப்பாங்க, யாழ்னி மட்டும் இல்ல வேற யாராச்சும் கூட பாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கும். அண்ட் இன்னொரு பக்கம் இவங்க லக்ஷ்மியோட புருஷனான கோமதி வந்து ரொம்ப நாளா ஆலயக்கானா அவர் வந்து எங்க போனாருன்னு தெரியல. சோ அவர் இருந்தாச்சும் கொஞ்சம் ஃபன்னா இருக்கும். நிறைய பேர் வந்து யார மிஸ் பண்ணாங்க பாத்தீங்கன்னா ரவியும் அதுக்கப்புறம் செவ்வதியும் அந்த சேர்ந்து பண்ற காமெடி வந்து நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது இருந்தாலும் கொஞ்சம் நடுவில் வந்து ஃபன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்காங்க. சோ என்ன நடக்க போகுது அண்ட் இவங்கலாம் வந்து இதுக்கப்புறம் வருவாங்களா, ரவி எல்லாம் வந்து இதுக்கப்புறம் வருவாரான்னு கொஞ்சம் டவுட் தான். சோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் நானும் ஒருத்தவங்களை வந்து மிஸ் பண்றேன். சோ அவங்களும் வருவாங்களான்னு டவுட் தான், அது நடக்குதா இல்லையான்னு. கவின் வந்து ஹாஸ்பிட்டல் போனான்னு தெரியும், பாக்கலாம் அதுவாச்சும் போறாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்னொரு பக்கம் கவினுக்கும் வந்து அவங்க அம்மா மேல வந்து டவுட் வந்ததுனால இதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. அவங்க அம்மா வந்து இது மாதிரி தப்பு பண்றாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. அதனால ஏதாச்சும் வந்து நடக்கும். சோ இதெல்லாம் தான் அடுத்த வாரத்துல வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள். சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னென்ன இதை தவிர்த்து வேற என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய சீரியல் ரிவ்யூக்கு இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.